Hello everyone, in the video la germplasm conservation and cryopreservation of plant materials paakla. First vandha germplasm conservation. Germplasm அப்படின்றது என்னன்னா ஒரு உயிர் உள்ள ஜெனெடிக் ரிசோர்ஸ், அதாவது அதை ஜெர்ம் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து லைவாக இருக்கும், அதாவது உயிருள்ளதாக இருக்கும், அதில் வந்து எல்லா ஜெனெட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், அதைத்தான் வந்து ஜெனெட்டிக் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பிளான்ட் எடுத்துட்டிங்கன்னா அதில் சீட்ஸு, அதில் இருக்க டிஷ்யூஸ், இதெல்லாமே வந்து அதில் அதோட ஜெனெட்டிக் இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஜெர்ம் செல்ஸ். அப்போ இதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறது அப்படின்றதான் வந்து ஜெர்ம்பிளாசம் கன்சர்வேஷன். ஜெர்ம்பிளாசம் அப்படின்றது ஜெர்ம் செல்ஸ், கன்சர்வேஷன் அப்படின்றது பாதுகாக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜெனெட்டிக் ரிசோர்ஸை பாதுகாக்கிறது அப்படின்றது தான் வந்து ஜெர்ம்பிளாசம் கன்சர்வேஷன். ஸோ இது வந்து எதெல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா, எதெல்லாம் கன்சர்வ் பண்ணுறாங்கன்னா போலன்ஸ், சீட்ஸ், அது மாதிரி டிஷ்யூஸ், இது பிளான்ட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறாங்க, கன்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்காகலாம் பாதுகாத்து வைக்கணும்? இப்போ நார்மலாக ஒரு பிளான்ட் இருக்குன்னா அதில் அது எதுக்கு சீட்ஸ்லாம் எடுத்து நம்ம கன்சர்வ் பண்ணணும், எதுக்காக பாதுகாக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சில ஸ்பீஷஸ்லாம் அழிஞ்சிட்டு வருது. இப்போ ஒரு பிளான்ட் வந்து அழிஞ்சிட்டு வருதுன்னா ஃப்யூச்சரில் அது இல்லாமலே போயிடும். ஸோ அப்படி போகாமல் இருக்கணும் அதை வந்து நம்ம கன்சர்வ் பண்ணணும், அதை பாதுகாக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு செடி அழிஞ்சிட்டு வருதுன்னா அதோட சீடையோ இல்லை அதில் இருக்க பிளான்ட் டிஷ்யூஸே எடுத்து பாதுகாத்து வச்சுக்குவாங்க. இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் நம்மளுக்கு அந்த பிளான்ட் இல்லைனாலும் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக நம்ம அதை வந்து ஒரு மீடியமில் வச்சு நம்ம அதை வந்து க்ரோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிக்காகவும் புது புது பிளான்ட் வெரைட்டிஸ் உருவாக்கலாம், அந்த ஜெனெட்டிக் இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த டிஷ்யூஸை வச்சு பிளான்ட் ப்ரீடிங் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் மெனி ரிசர்ச் ஒர்க்குக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்காக எல்லா ரீசனுக்காக தான் இந்த வந்து ஜெர்ம் செல்ஸை ஃபுல்லாக கன்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ ஜெர்ம் செல் கன்சர்வேஷன் அப்படின்றது என்னென்னா ஜெர்ம் செல்ஸை கன்சர்வ் பண்ணுறது, இதுதான் சிம்பிள். ஸோ கன்சர்வேஷன் அப்படின்னாலே நம்ம நான் என்ன சொன்னேன், பாதுகாக்கிறது அப்படின்னு சொன்னேன். ஸோ இதை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று இன்வைவோ அண்ட் இன்னொன்று இன்விட்ரோ. இப்போ இன்வைவோ அப்படின்றது என்னென்னா லைவ் அனிமல்ஸ், அனிமல்ஸை அப்படியே நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறது, அதாவது அது எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபேவரபிளான இது கொடுத்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறது. இதே இது இன்விட்ரோ அப்படின்றது என்ன வரும்னா, ஆல்ரெடி இருக்கிற ஒரு சோர்ஸ்லேருந்து நம்ம தனியாக எடுத்துகிட்டு வந்து ஒரு லேப் கண்டிஷனில் க்ரோ பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து ரெண்டு டைப்ஸு. இன்விவோவில் பார்த்தீங்கன்னா இன்சிட்டு அண்ட் எக்ஸிட்டு இருக்குது. இன்சிட்டு அப்படின்றது அதோட நேச்சுரல் என்விரான்மெண்ட், இப்போ நம்மளுக்கு ஹோம் வீடு இருக்கிற மாதிரி அதோட ஹோம்லே. இப்போ ஒரு லயன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்குன்னா அந்த ஏரியாலேயே அதை வந்து கன்சர்வ் பண்ணுறது, பாதுகாக்கிறது. எப்படின்னா ஹண்டிங் அலோவ் பண்ணாமல், எந்த டூரிஸ்ட்டு அலோவ் பண்ணாமல், அந்த மாதிரி அதோட ஏரியாவில் வச்சு அதை அப்படியே வந்து கன்சர்வ் பண்ணுறது வந்துட்டு இன்சிட்டு. எக்ஸிட்டு அப்படின்றது என்னென்னா, இப்போ ஏதாவது ஒரு அனிமல் டேஞ்சரில் இருக்குது அப்படின்னா அதை வந்து தனியாக அந்த என்விரான்மெண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து தனியாக வந்துட்டு கன்சர்வ் பண்ணுறது. ஸோ எக்ஸாம்பிள் என்னென்னா ஜூஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸ் வச்சுருப்பாங்க, அது வந்து அதோட நேச்சுரல் என்விரான்மெண்ட் கிடையாது, இது வந்து அவுட் சைடு வந்து வச்சு இது பண்ணுறாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியலாக ஒரு என்விரான்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணி இது வந்து அவங்களுக்கு க்ரோ பண்ணுறாங்க. ஸோ இது எக்ஸிட்டு. இதே இன்விட்ரோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து லேபில் கன்சர்வ் பண்ணுறது, இதுதான் சீமன், ஓசைட்ஸ், எம்பிரியோஸ் அண்ட் சோமேட்டிக் செல்ஸ். ஸோ கன்சர்வேஷன் இப்படி ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ இன்சிட்டுவில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், அதாவது ஆன் சைட், அது எந்த சைட், அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அப்படியே வச்சு அதோட இனத்தையே வந்து நம்ம கன்சர்வ் பண்ணுறது. ஸோ வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்து நேஷ்னல் பார்க்ஸ்லாம் அப்படி தான், அந்த அனிமல்ஸ் அங்கே இருக்குன்னா அந்த இடத்துல வச்சு அப்படியே கன்சர்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சான்ச்சுரிஸு. இதே இது பிளான்ஸை வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்டிகல்ச்சர் அப்படின்றது கார்டன் கல்டிவேஷன், கார்டன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது. அதே மாதிரி ஃப்ளோரிகல்ச்சர் அப்படின்றது ஃப்ளார்ஸை வந்து கல்டிவேட் பண்ணுறது அதோட நேச்சுரல் ஹேபிடேட்லேயே. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இதை பாதுகாக்கிறாங்க, அழிஞ்சு போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. செகண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸிட்டு. எக்ஸிட்டுனா நான் சொன்னேன், அதாவது அதோட உண்மையான என்விரான்மெண்ட், அதோட நேச்சுரலான என்விரான்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு என்விரான்மெண்ட் கொடுத்து அதை வந்து க்ரோ பண்ணுறது. ஸோ இதில் வந்து என்ன வரும் அப்படின்னா, இது கீழே இன்விட்ரோ வரும், அதாவது லேப் கண்டிஷன்லேயும் வரும். இப்போ ஒரு சீடு, அதோட டிஷ்யூஸ், இதெல்லாமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இது வந்து இந்த கன்சர்வேஷனில் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, டிஎன்ஏ பேங்க்ஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்க, சீட் பேங்க், அதாவது விதைகள் ஃபுல்லாத்தையும் வந்து பேங்க்ன்றது ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அப்போ விதைகள் ஃபுல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கிடைக்கிற டிஎன்ஏஸ் ஃபுல்லாக வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ டிஎன்ஏ பேங்க்கு, அதே சீட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா சீட் பேங்க்கு, இந்த மாதிரி ஒரு இது ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு ஜெனெட்டிக் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்.
இப்போ ஒரு டிஎன்ஏ எடுத்துட்டோன்னா அதில் சீக்வன்ஸ் வந்து இப்படி இருக்குது, அப்போ அந்த சீக்வன்ஸ் கிடைக்கும், அதெல்லாம் அவங்க கெயின் பண்ணி அது ஒரு லைப்ரரியாகவே, அதாவது ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் லைப்ரரியாகவே வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறது தான் எக்ஸிட்டு கன்சர்வேஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஎன்ஏ பேங்க், குட்டி குட்டி டியூப்ஸ் இருக்கும், அதாவது வயல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இருக்கும், இது அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் வரும், இது வந்து சாம்பிளுக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன், நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள், நிறைய இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து க்ரையோப்ரிசர்வேஷன். க்ரையோப்ரிசர்வேஷன் ஜெர்ம்பிளாசம்ன்றது வேறு வேறு இல்லை, ஜெர்ம்பிளாசம்ன்றது அது கன்சர்வேஷன், அதில் ஒரு டைப்பு தான் வந்து க்ரையோப்ரிசர்வேஷன். ஸோ க்ரையோப்ரிசர்வேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, க்ரையோ அப்படின்றது எந்த வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்கன்னா க்ரீக் வேர்ட், அதாவது க்ரையோஸ் அப்படின்ற க்ரீக் வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. க்ரையோஸ் அப்படின்றது ஃப்ராஸ்ட், ஃப்ராஸ்ட் அப்படின்னா என்னென்னா ஐஸ், அதாவது ஒரு ஒரு செல் மேலே ஐஸ் அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கிறது தான் ஃப்ராஸ்ட், அந்த ஃப்ரோசன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ அந்த ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது தான் ஃப்ராஸ்ட். அப்போ ஃப்ரோசன் கண்டிஷனில் க்ரையோன்றது ஃப்ரோசன் கண்டிஷன், ப்ரிசர்வேஷன்றது பாதுகாக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐஸ், அதாவது ரொம்ப லோ டெம்பரேச்சர் கொடுத்து அதை ப்ரிசர்வ் பண்ணுறது தான் க்ரையோ ப்ரிசர்வேஷன். ஸோ நேம்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ எப்படி வந்து ப்ரிசர்வ் பண்ணுறாங்க, நார்மலாக வந்துட்டு லோ டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியான சில்லான டெம்பரேச்சர் கொடுத்து ப்ரிசர்வ் பண்ணுறாங்களா, எந்த மாதிரி பண்ணுறாங்கன்றது அடுத்த பாயிண்ட்டு. அதாவது அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃப்ரோசன் ஸ்டேட்டில், நல்லா உறைஞ்சு போன ஸ்டேட்டில் தான் ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்னா வெரி லோ டெம்பரேச்சர். இதில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லிக்விட் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் வந்து இப்போ நார்மலாகவே லோ டெம்பரேச்சர் கொடுக்குறாங்க, அதாவது -196°C. இது வந்துட்டு இதுதான் 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. ஸோ இந்த செல்சியஸை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த போலன்ஸ் சீட்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, இதனாலே ரொம்ப ஃப்ரீஸான ஒரு கண்டிஷன் தான் மெயின்டைன் ஆகும். அப்போ ஏன் வந்துட்டு லிக்விட் ஹைட்ரஜன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த லிக்விட் ஹைட்ரஜன் வந்து ரேப்பிடாக ஃப்ரீஸ் ஆக வைக்கும், அந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதனால் லிக்விட் ஹைட்ரஜன். அப்போ லிக்விட் ஹைட்ரஜன் வச்சு அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் வச்சுருவாங்க, வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த -196°C வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் வந்துட்டு எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, நார்மலாக வச்சா ப்ரிசர்வ் ஆகாதா, அதை வந்து நம்ம இது பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா, ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ஒரு மைனஸ் டெம்பரேச்சர் கீழே ஒரு சர்டைன் லெவலுக்கு அப்புறம் போயிடுச்சுன்னா அது என்னாகும் அப்படின்னா, அந்த செல்லே வந்து இன்ஆக்டிவேட் ஆயிரும். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த செல்ஸ் வந்து இன்ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ எந்த என்சைம்னாலையும் அதை அழிக்க முடியாது, அதில் எந்த மெட்டபாலிசமும் நடந்து அந்த செல்ஸ் வந்து டிவைட் ஆகாது. நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அது அப்படியே ஒரு இன்னர்ட்டான ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எதெல்லாம் வச்சு இந்த க்ரையோப்ரிசர்வேஷனில் ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னா, எம்பிரியோஸ், மெரிஸ்டம்ஸ், எண்டோஸ்பர்ம்ஸ், ஓவியூல், சீட்ஸ், புரோட்டோபிளாஸ்ட் அண்ட் கேலை, இதெல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணலாம். இப்போ இந்த இமேஜில் பாருங்கள், இந்த குட்டி டியூப் வயல்னு சொன்னேன், இதில் தான் வந்துட்டு அந்த சாம்பிள்ஸ் இருக்கும். இதில் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா அதை ஃப்ரீஸ் ஆகிருக்கு, அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு, ஐஸ் கிறிஸ்டல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ நம்ம யோசிக்கலாம், இப்போ இந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ்லாம் நம்ம சேர்த்து வச்சுருக்க சாம்பிளை போய் அஃபெக்ட் பண்ணுவோம்ல, அப்போ அதில் இருக்கக்கூடிய செல்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுவோம்ல, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஸோ அதை வந்து இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கிறிஸ்டல்ஸ் வந்து அப்படியே ஃபார்ம் ஆகிறனால அந்த ஷார்ப்பாக அந்த கிறிஸ்டல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஷார்ப் மாதிரி இருக்கும், எதை வேணால் கிழிச்சிரும் அந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். அந்த ஷார்ப் ஐஸ் கிறிஸ்டல் என்ன பண்ணோம்னா, இப்போ இதுதான் செல் மெம்பரேன், இந்த செல் மெம்பரேன், அதாவது நம்ம என்ன டிஎன்ஏவோ இல்லை ஏதோ ஒரு டிஷ்யூஸோ என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ எல்லாத்துக்கும் செல் மெம்பரேன்ஸ் இருக்கும். ஸோ அந்த செல் ஆக்சுவலாக பிளான்ட் டிஷ்யூஸ் அதோட செல் மெம்பரேன். அப்போ அந்த செல் மெம்பரேனை போய் என்ன பண்ணோம்னா, இந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க, இந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் என்ன பண்ணணும்னா போய் அதை கிளீவ் பண்ணிடும், அதாவது கிழிச்சிரும், அந்த இதை டேர் பண்ணி விட்டுரும். ஸோ டேர் பண்ணுறதுனால அந்த நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க செல்லில் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, அந்த செல்லே டேமேஜ் ஆகி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது வேஸ்ட் ஆகிரும். ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணணும். இந்த ஐஸ்னால் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நம்ம க்ரையோப்ரிசர்வேஷன் பண்ணால் நம்ம நல்லா ப்ரிசர்வாக இருக்கும், ஒரு ஒரு எல்லாமே இன்ஆக்டிவேட் ஆகி நம்மளுக்கு எந்த டிவிஷனும் நடக்காது, எந்த மெட்டபாலிசமும் நடக்காது. ஸோ ஓகே, நல்லா ப்ரிசர்வ் ஆகி ரொம்ப வருஷத்துக்கு நம்ம வச்சுருக்கலாம் அப்படின்னு யோசித்தாலும் அதில் ஃபார்ம் ஆகிற அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டேமேஜை காஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேமேஜை நம்ம எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது, இந்த ஐஸ் போய் எப்படி அந்த செல் மெம்பரேனை க்ளீவ் பண்ணாமல் டேமேஜ் பண்ணாமல் இருக்க நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு தான் ஒரு இது ஆட் பண்ணுறாங்க, க்ரையோ ப்ரொடெக்டன்ஸ்.
அதாவது க்ரையோ ப்ரொடெக்ஷன்ஸ்ன்றது க்ரையோ அப்படின்றது அந்த ஃப்ரோசன் டெம்பரேச்சர், அந்த ஃப்ரோசன் டெம்பரேச்சர்லேயும் ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றதான் க்ரையோ ப்ரொடெக்டன்ஸ். ஸோ க்ரையோ ப்ரொடெக்டன்ஸ்ன்றது ஒரு கெமிக்கல்ஸ் தான், அந்த கெமிக்கலை வந்து அதில் வச்சுருக்காங்க, அதில் மிக்ஸ் பண்ணுறாங்க. என்னென்ன கெமிக்கல்ஸ் அப்படின்னா டைமெத்தில் சல்ஃபாக்சைட், கிளிசரால், எத்திலின், ப்ரொப்பிலின், சுக்ரோஸ், மேனோஸ், குளுக்கோஸ், அசிட்டமைட், இந்த மாதிரி க்ரையோ ப்ரொடெக்டன்ஸை வந்து அந்த சாம்பிளோடய மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா க்ரையோ ப்ரிசர்வேஷனில் நடக்கக்கூடிய இந்த டேமேஜ், ஐஸ் டேமேஜ்னால் ஐஸ் டேமேஜை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. ஸோ அந்த இந்த க்ரையோ ப்ரொடெக்டன்ஸ் வந்து ஃபுல்லாக கெமிக்கல்ஸ் தான். ஸோ அடுத்தது வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து தான் நம்ம வந்து க்ரையோ ப்ரொடெக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து க்ரையோ ப்ரிசர்வேஷனோட ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன். இதில் வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, க்ரையோ ப்ரிசர்வேஷன்றது என்ன, அதில் என்ன டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் லிக்விட் நைட்ரஜன் யூஸ் பண்ணுறது என்ன எது எதுக்காக, அதுக்கப்புறம் என்னென்ன க்ரையோ ப்ரொடெக்டன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, க்ரையோ ப்ரொடெக்டன்ஸோட ரீசன் என்ன, யூஸ் பண்ணக்கூடிய ரீசன் என்ன, இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஸோ தேங்க்யூ.